மாலைமுரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சுபகிருது வருஷம், தக்ஷணாயணம், ஹேமந்த ரது, மார்கழி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 10 ஜனவரி 2023. இன்று திருதியை காலையில் 8:23 வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம், அதன் பின் மகம் நட்சத்திரம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சதுர்த்தி விரதம் நாளைக்கு, ஆனால் சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கு. செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம். மேஷ ராசியில் ராகு, ரிஷபராசியில் செவ்வாய் வக்ரலமையில், கர்க்கடக ராசியில் சந்திரன், துலா ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன், மகர ராசியில் சுக்கரன் சனி, மீன ராசியில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று காலை 8:23 சந்திர பகவான் கர்க்கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும், ஒற்றுமை மேலோங்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி என்பர்களே, உடல் ஆரோக்கியம் நலம் பெறும், கடன்கள் நிவர்த்தியாகும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். மனதிற்குள் புதிய உத்வேகம், புதிய உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீர்கள். சகோதர சகோதரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா, கடன்கள் நிவர்த்தியாகும், முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் வெற்றி பெறும். தாயார் தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். ராசிக்கு சந்திர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். மனதிற்குள் புதிய உத்வேகம், புதிய உற்சாகம் ஏற்படும். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லா வகையிலுமே நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பொருளாதாரம் மேம்படும். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் வசூலாகும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான எண்கள் வெள்ளை மற்றும் பச்சை. துலாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள்.
மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். எல்லா விதத்திலும் ஏற்ற முன்னேற்றம் உண்டாகக்கூடிய அற்புதமான நல்ல நாள். தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துனோம் அப்படின்னா, தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். அனைத்து விதத்திலும் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகப்பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனு ராசி அன்பர்கள், சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொருளாதாரம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, தொழில் சார்ந்திருந்து வந்த முடக்க நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோக வாய்ப்புகள் வந்து சேரும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் என்று நிச்சயமான முறையில் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கையால் காரிய வெற்றியினை பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் வரப்போகிறார். எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும். முயற்சிகள் வெற்றி பெறும். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவினர்களுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் செய்ய போகிறார். முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. சில வேளைகளில் சின்ன சின்ன சுணக்க நிலை உண்டாகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும்போது ரொம்ப கவனமாக பிரயோகப்படுத்தணும். பயணங்கள் போகும்போது உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி பலாப் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.